அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் நெஞ்சை பதற வைப்பதாக நடிகர் விஜய் தெரிவித்திருக்கிறார். பெற்ற மகளை இழந்து பெருந்துயரத்துடன் உள்ள சிறுமியின் பெற்றோருக்கு கனத்த இதயத்துடன் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட சம்பவம் நெஞ்சை பதற வைப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். பெற்ற மகளை இழந்து பெருந்துயரத்துடன் உள்ள அந்த பெற்றோருக்கு நெஞ்சை பதற வைப்பதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வேற என்னென்ன விஷயங்களை இதுல சொல்லியிருக்கார்? விக்னேஷ், புதுச்சேரி முத்தியங்கால் பேட்டையைச் சேர்ந்த 9 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் நேரடியாக இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி மாநில அரசு உடனடியாக இதனால் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியின் குடும்பத்திற்கு போதிய உதவியும் அதே போன்று இந்த கொடூர செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபருக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் தன்னுடைய அவரது சார்பில் அந்த எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள அந்த அறிக்கையின்படி புதுச்சேரியில் இந்த சம்பவம் என்பது நெஞ்சை பதற வைக்கிறது. பெற்ற மகளை இழந்து பெருந்துயரத்துடன் உள்ள சிறுமியின் பெற்றோருக்கு கனத்த இதயத்துடன் இந்த நேரத்தில் நான் ஆறுதல் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சிறுமியை மிருகத்தனமாக ஈவு இரக்கமின்றி படுகொலை செய்த கொலையாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத் தருவதற்கு புதுச்சேரி அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தன்னுடைய கட்சி சார்பாக கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தமிழக முதலமைச்சர், அதே போன்று திமுகவுடைய இளைஞரணி தலைவர் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் இந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் 1 வாரத்தில் இந்த சம்பவத்தில் தீவிர நடவடிக்கை எடுத்து கைது உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் நடிகரும் தற்பொழுது அரசியல் கால் பதித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் இந்த சம்பவத்திற்கு தன்னுடைய கண்டனத்தை கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். விக்னேஷ், இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கட்சியினரும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பெற்ற மகளை இழந்து பெருந்துயரத்துடன் உள்ள சிறுமியின் பெற்றோருக்கு கனத்த இதயத்துடன் அவர் ஆறுதல் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். சிறுமியின் கொலை நெஞ்சை பதற வைப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். பல்வேறு விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி விக்னேஷ் முத்து.